அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈசி மேக்ஸில் வந்து லாஸ்ட் டிஜிட் 10 இருந்தது, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருந்ததுன்னா அது எப்படி வந்து நம்ம 2 ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், இதே ஈசி மேக்ஸுக்கு. அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் 10 ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருந்தால் என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 வரும். அதாவது 2 + 8 பண்ணிங்கன்னா 10 வரும். அதே போல் 9 + 1 பண்ணிங்கன்னா 10 வரும். 7 + 3 பண்ணிங்கன்னா 10 வரும். 4 + 6 பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ லாஸ்ட்டு டிஜிட் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 வரணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ வந்து 2 + 8 பண்ணிங்கன்னா 10 வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் வந்து 1 1 கரெக்டாக ரெண்டுமே சேம் டிஜிட்டாக இருக்குது. அதே போல் ரெண்டாவது வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 9 + 1 வந்து 10, அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் வந்து சேமாக இருக்குது. 7 + 3 வந்து 10, அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ 4 + 6 வந்து 10, அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா எப்படி 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 12 × 18 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 + 8 இது வந்து 10 இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 × 8 வந்து நீங்கள் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × 8 வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ அந்த 16 வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டிஜிட் வந்து 1 அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்த நம்பர் வந்து என்னது 2. ஸோ 2 போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 1 வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2 × 1 வந்து 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த 2 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், 59 × 51 இதுவும் அதே போல் தான். ஸோ இது வந்து 9 + 1 வந்து 10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை ரெண்டையுமே வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 9 × 1 வந்து 9. ஸோ அதை வந்து நீங்கள் 09 தான் எழுதணும். ஏன்னா வந்து நீங்கள் 2 டிஜிட்டில் மல்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 2 டிஜிட் தான் வந்து ஆன்சராக எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் டிஜிட் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறப்ப, ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்குதுன்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ 6 × 5 இதை நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 30. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதே போல் 107 × 103 இதை வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும்னா 10 வருது. அதுக்கு ஃபஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசியமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அதே ஃபார்முலா தான், 7 × 3 வந்து 21 எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10 அடுத்த நம்பர் வந்து 11. 11 × 10 வந்து மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 110. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், 124 × 126 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 4 + 6 வந்து 10 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ 4 × 6 வந்து 24, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து 12 அடுத்த நம்பர் என்ன 13. ஸோ 13 × 12. ஸோ 156 அதை ஆன்சர் போட்டிங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர், 156 × 24 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த 2 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம் கால்குலேட்டர் இல்லாமலே. நீங்கள் கால்குலேட்டர்லேயும் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் வெப்பப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.